100 எருக்கம்பூக்களை நன்றாக உலர்த்தி சாதிக்காய் இலவகம் சாதி பத்திரி வகைக்கு ஒரு தோலை சேர்த்து பன்னீர் விட்டு அரைத்து குன்றுமணி அளவு மாத்திரைகளாக்கி ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை வீதம் சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தியும் உடல் பலமும் பெறும். உளுத்தமாவை கலிகின்றி சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறுவதோடு நெஞ்சு வலியும் வராது. முருங்கை இலைகளை உருவிய பின் எஞ்சி நிற்கும் ஈர்க்குகளை நறுக்கி மிளகு ரசத்தில் போட்டு கொதிக்க வைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அசதியும் நீங்கி நல்ல பலனையும் நமக்கு தரும். அருகம்புல்லை வேரோடு சுத்தம் செய்து சிறிது நீர் சேர்த்து அம்மியில் ஒட்ட ஒட்ட அரைத்தெடுத்து சமளவு வெண்ணெயை கலந்து காலை மாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறுவதோடு நல்ல தெளிவும் கிடைக்கும். வெந்தயக்கீரையை அடிக்கடி சமைத்து சாப்பிட உடல் பலம் பெறுவதோடு கண் சம்பந்தமான கோளாறுகளும் நீங்கும், பார்வையும் தெளிவடையும், சொரிசிரங்கை ஆற்றும், அத்துடன் அஜீரணத்தையும் போக்கிவிடும். வில்வ பழத்தை கொண்டு வந்து அதன் சதைப்பாகத்தை எடுத்து அத்துடன் சீனா கற்கண்டையும் கலந்து காலை வேளை மட்டும் ஒரு கோழி குண்டளவு சாப்பிட்டு வர 2 வாரங்களிலேயே உடல் பலம் பெறும். அப்போது புளி காரம் இல்லாமல் சாப்பிட்டு வர வேண்டும். வேப்பம்பு 1 ஸ்பூன், நிலவேம்பு 1 ஸ்பூன் இரண்டையும் இடித்து அதில் 1 டலமார் கொதிநீரை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி சாப்பிட்டு வர உடல் பலம் பெறுவதோடு பலவீனமும் மறையும். அரிசி தவிட்டுடன் பனை வெல்லத்தை கலந்து சிறு சிறு உருண்டைகளாக வாயில் போட்டு சாப்பிட்டு வந்தால் 2-1 வாரங்களில் நல்ல பலன் கிடைக்கும். கல்யாண பூசணிக்காய் சாறு 1 டல்மார் எடுத்து அதில் பனை வெல்லத்தை போட்டு கலக்கி 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்டு வந்தால் உடல் தளர்ச்சி, களைப்பு, மூளைச்சோர்வு அனைத்தையும் குணமடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதேமாரி வீடியோ மறுபடியும் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. வணக்கம்.